எல்லோருக்கும் வணக்கம். முந்தைய பதிவில் நம்ம பாண்டியர்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த பதிவும் நம்ம பாண்டியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் சித்திரமாடத்து துஞ்சிய நண்பரனை பற்றி பேசியிருப்பேன். இப்போ அவருடைய மகனாகிய தலையாளங்கானத்து சிறுவன் நெடுஞ்செழியனை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நெடுஞ்செழியன் இளம் வயதிலே மன்னராக முடிசூட்டப்படுறாரு. இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மன்னராக முடிசூட்டப்படுறாருன்னா, இவருடைய அப்பாவாகிய சித்திரமாடத்து துஞ்சிய நண்பரன் இறந்த பிறகு இவர் மன்னராக முடிசூட்டப்படுறாரு. அரசகுல மரபு என்றாலே மன்னருக்கு பிறகு தன்னுடைய மகன்தான் மன்னராக வேண்டும் என்பது அரசகுல மரபு. அந்த வகையில் நெடுஞ்செழியனும் மன்னராக பொறுப்பேற்கிறாரு. இவ்வளவு பெரிய நாட்டை இந்த சிறு பிள்ளையிடம் ஒப்படைப்பது என்று மக்கள் பலவாறு பேசி பயந்தனர். சான்றவர்கள் பலர் எல்லாம் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் என்று மக்களுக்கு நம்பிக்கையூட்டி வந்தனர். பாண்டிய மன்னர்கள் இயல்பாகவே நுட்பமான அறிவும் வீரமும் தமிழ் காதலும் கொண்டிருந்தார்கள். அவ்வாறாகவே நெடுஞ்செழியனும் காணப்பட்டார். அமைச்சர்கள், மக்கள், புலவர்கள் யார் மன்னரிடம் கற்று சொல்ல வந்தாலும் அதனை பதற்றம் இல்லாமலும் நிதானமாகவும் கேட்டறிகிறாரு. அதனை ஆராயவும் செய்கிறாரு. தனக்கு தோன்ற கருத்துக்களை தைரியமாகவும் தெளிவாகவும் சொல்கிறாரு. அவர் சொல்கிற விதத்தில் வீரமும் பணிவும் மிதந்திருக்கும். பாண்டிய நாட்டில் எல்லா வளமும் ஐந்து வகையான நிலங்களையும் பெற்றிருந்தது. பலகாலமாக பெருமன்னர்கள் ஆட்சி செய்ததால் பாண்டிய நாட்டில் செல்வமும் வளமும் பெருகியிருந்தது. பிற நாட்டு அரசர்கள் பாண்டிய நாட்டை போல தான் நாட்டிலும் வளம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், பாண்டியனை போல தானும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஆசைப்பட்டனர். அதில் சேர மன்னனும் விதிவிலக்கல்ல. நெடுஞ்செழியின் காலத்தில் வளர்ந்த சேர மன்னனான யானைக்கரசி மாந்தலெருஞ்சேரல் இரும்பறை என்னும் மன்னர், இம்மன்னர் சிறந்த குடையுள்ளத்தை கொண்டவர், சிறந்த பண்புகளை கொண்டவர், புலவர்களுக்கு பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுறாரு. இம்மன்னரின் அரசவையில் இருந்த அமைச்சர்கள் இவருக்கு, பாண்டிய நாடு சிறு பயனின் ஆட்சியில் இருக்கிறது, நாம் படையெடுத்து சென்றால் அவர்களை எளிதில் வென்றுவிடலாம் என்று மன்னருக்கு மன்னாசியை தூண்டுறாங்க. இதனை தூதர்கள் மூலமாக அறிந்த பாண்டிய நாட்டு அமைச்சர்கள் பீதி அடைந்த மன்னரிடம் போய், மன்னா, சேரர் மன்னர் நம்மிடம் படையெடுத்து வருகிறார் என்று சொல்ல, அதற்கு மன்னர் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று நிதானமாகவும் தெளிவாகவும் கூறுகிறாரு. சேர மன்னர் சிறு பயன் என்று நினைத்து சிறு படையுடன் படையெடுத்து செல்கிறாரு. மன்னாசி தலைமையினால் படையை தானே தலைமை வகித்து படையெடுத்து செல்கிறாரு. பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் தானும் போர் முடிக்க வருவதாக துடிக்கிறாரு. ஆனால் படைத்தலைவர்கள், சிறுபடைதானே, நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், கன்னிப்பூர் என்றால் பெரிய போராக இருக்க வேண்டும் என்பதற்காக மன்னரை சமாதானம் செய்கின்றனர். பிறகு படைத்தலைவர்கள் படைகளை செலுத்தி கொண்டு போர் செய்ய கிளம்புறாங்க. போர் மூண்டது. சேர மன்னன் தோல்வியுற்றாரு. படைத்தலைவர்கள் சேர மன்னனை கைது செய்து மன்னரிடம் ஒப்படைக்கிறாங்க. மன்னர் விருந்தாளியை உபசரிப்பது போல எழுந்து வந்து சேர மன்னனை வரவேற்கிறாரு. சேர மன்னனை சிறையில் வைத்திருப்பது போல் வைத்தில்லாமல் ஒரு பெரு மாளிகையில் சேர மன்னனை தங்க வைக்கிறாங்க. சேர மன்னனுக்கு உபசரிப்பு பலமாக நடக்கிறது. சேர மன்னனுக்கு சிறையில் இருப்பது போல தோன்றியதில் தப்பி ஓடிவிட்டாரு என்று காவலாளிகள் மன்னரிடம் போய் சொல்கிறாங்க. அதற்கு மன்னர், தப்பி ஓடிவிட்டால் ஓடட்டுமே, இன்னும் கொஞ்ச நாளை நாமே அனுப்பி வைத்திருப்போமே, அப்படி செய்திருந்தால் நமக்கு பெருமை கிடைத்திருக்கும், தப்பி ஓடிவிட்டான் என்று சிறுமை அவனுக்கு கிடைத்திருக்கிறது, இனிமேல் இதுபோல் நடமாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று மன்னர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. இனிமேலாவது தன் வலிமையை இருந்து தன் நாட்டில் செய்ய வேண்டியதை செய்யட்டும் என்று மன்னர் சூழ்வருக்கிறாரு. இதனை கேட்டறிந்த சான்றவர்கள் உள்ளம் பூரிக்கின்றனர். சேர மன்னனைப் போல சோழ மன்னனும் பாண்டிய நாட்டை அடைய முயற்சி செய்தான். ஆனால் சேர மன்னனைப் போல் சோழ மன்னன் எதையும் ஆராயாமல் இருக்கவில்லை, எல்லாத்தையும் ஆராய்ந்தான். சோழர்களிடம் படை இருந்தது. ஆனாலும் இன்னும் பல மன்னர்களையும் சேர்த்துக்கொள்ள அவன் ஆசைப்பட்டான். அதனால் முதன் முதலாக சேர மன்னனிடம் போய் உதவி கேட்டான். சோழ மன்னன், பாண்டிய நாட்டை எதிர்க்க யார் யார் வருகிறீர்கள் என்று வெளிப்படையாக முரசு அறிவிக்காமல் பல நாடுகளிடம் தூது அனுப்பி கருத்தை கேட்டு வர செய்தான். சேர மன்னனும் மதுரையை தவிர்த்து மற்ற இடங்களில் போர் செய்தால் தான் வருவதாக ஒப்புக்கொண்டான். சோழ நாட்டில் அழுந்தூர் என்ற ஊரை ஆட்சி செய்து வந்தவன் திதியன். இவன் வேல் மரபை சார்ந்தவன். இவன் வீரத்தில் சிறந்தவன். இவனும் பாண்டிய நாட்டை எதிர்க்க வருவதாக ஒப்புக்கொண்டான். சேரனும் திதியனும் ஒப்புக்கொண்டதால் சோழனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் போரில் வெற்றியே கிடைத்து விட்டது என்று இருமாந்தான். வேலூர் மரபை சார்ந்த பொருணனும் இக்கூடநில இணைகிறாங்க. இன்னும் பல வேலூர் மரபுகளை சேர்த்து கொண்டால் நமக்கு நல்லது என்றும் எருமையூரனை கேட்கலாம் என்று சேரமன்னன் சொல்கிறாங்க. எருமையூர் தற்போதைய மைசூர் தான் அக்காலத்தில் எருமையூராக இருந்திருந்தது. ஆனால் அக்காலத்தில் எருமையூர் பெரிய அரசாக இருக்கவில்லை. சோழன், திதியன், பூரணன் ஆகிய மூவர் அவனிடம் சென்று சேரனும் வருவதாக சொன்னார்கள். எருமையூரனும் தானும் வருவதாக ஒப்புக்கொண்டான். இன்னும் பல வேலூர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று எருமையூரன் யோசனை சொல்கிறாங்க. இருங்கவேல்மான் என்னும் வேலூர் மரபை சார்ந்தவனும் எழினி என்ற வேலூர் மரபை சார்ந்தவனும் இக்கூட்டணியில் இணைகிறாங்க. பெரும் மன்னர்களான சேரனும் சோழனும் திதியன், பூரணன், இருங்கவேல்மான், எருமையூரன், ஏனி போன்ற ஐம்பெரும் வேலூர்களும் பாண்டிய நாட்டை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று பாண்டிய நாட்டை சம பங்காக பிரித்து கொள்ளலாம் என்று திட்டமிடுகின்றனர். இச்செய்தி அறிந்த மன்னர் வரட்டும் பார்க்கலாம் என்றும் சில சூழ்நிலைகளையும் அமைச்சர்களுக்கு முன்னிலையில் உரைக்கிறாரு. இது புறநானூற்று பாடலில் வருகிறது. அந்த பாடலோட பொருள் என்னன்னா, என்னையும் இந்நாட்டையும் இழிவுபடுத்தி நான் வருந்தபடியாக செயலை செய்து யானை குதிரை போன்ற படைகளை கொண்டு
எதிர்த்து வரும் படைகளை நான் வெற்றி கொள்வேன். அப்படி நான் வெற்றி அடையவில்லை என்றால் என் மக்கள் என்னுடைய வேந்தன் கொடியவன் என்று என்னை சபிக்கட்டும். மருதனார் தன்னுடைய பாட்டில் தன்னுடைய நிலத்தை புகழாமல் பாடட்டும். என்னிடம் வரும் எளியவர்களுக்கு கொடுக்க முடியாத வறுமையை எனக்கு அளிக்கட்டும் என்று சூழ்வருகிறாரு. நெடுஞ்செழியனும் படைத்தலைவர்களும் போருக்கு ஆயத்தமானாங்க. பாண்டிய நாட்டில் போர் முடிந்தது. பிறகு படைகள் மெல்ல மெல்ல நகர்ந்து சோழ நாட்டில் தலையாளங்கானம் என்னும் இடத்தில் போர் மும்முரமாக நடைபெற்றது. முதலில் எருமையுடன் படைகள் தோல்வியுற, பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக வேளிர் படைகள் தோல்வியுற்றன. கடைசியாக சேரப்படைகளும் தோல்வியுற சோழ மன்னன் மட்டும் கடைசி வரை நின்று போரிட்டான். ஆனால் கடைசியில் சோழ மன்னனும் தோல்வியுற நெடுஞ்செழியன் மிகப்பெரிய வெற்றியை பெறுறாரு. தலையாளங்கானத்தில் பெற்ற வெற்றினால் மன்னருக்கு தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் என்ற அடைமொழி வந்தது. பாண்டிய மன்னர் தன்னுடைய கன்னிப்போரில் வெற்றி பெற்றதால் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் நடைபெறுகிறது. மக்களும் புலவர்களும் மன்னரையும் படைத்தலைவர்களையும் மாறி மாறி போகிறார்கள். மன்னர் போரில் வெற்றி பெற்ற பொருட்களை மாறி அறிக்கிறாரு, கோயில் திருப்பணி செய்கிறாரு, விழா எடுக்கிறாரு. மக்கள் தம் குறைகளை மன்னரிடம் சொல்லி அதற்கான தீர்வை பெற்று மக்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெற்று இன்புற்று வாழ்ந்தாங்க. இம்மன்னருடைய ஆட்சி காலத்தில் தொழிலும் கலையும் சிறந்து விளங்கியது. இம்மன்னர் மனதிற்கு சந்தோஷமான செயல்களை செய்து அகமழிந்து வாழ்ந்தார். இம்மன்னருடைய புகழ் நாடு கடந்து சென்றது. அமிழ்தினம் இனிய தமிழ் பாடல்களில் நின்று காலம் கடந்து மன்னரின் புகழ் இன்றும் மணக்கிறது. உக்கிர பெருவெழுதியை பற்றி பாகம் 4 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.